ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்களா ஆவலோட எதிர்பார்த்தேன் குளியல் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சரும நிறம் அதிகரிக்கும் அதே மாதிரி சருமத்தில் இருக்க அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு சருமம் வந்து ரொம்பவே இளமையாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் தாராளமாக ஒரு தொழிலாக கூட செய்யலாம் இந்த எல்லா பொருளையும் நீங்கள் ரெடி பண்ணி நல்லா காய வச்சு அரைச்சி தொழில் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு இது நல்ல லாபம் தரும் முயற்சி செஞ்சு பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி பன்னீர் ரோஜா அப்படி இல்லைன்னா நாட்டு ரோஜாவை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு தாம்பளத்தில் கொட்டி நிழலில் காய வைங்க வெயிலில் வச்சிடாதீங்க ரெண்டு நாள் நாம் தூங்கும்போது அந்த ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி சூப்பராக காஞ்சிரும் வெயிலெலாம் வைக்காதீங்க வச்சிங்கன்னா சத்தெல்லாம் போயிடும் அடுத்து இதே மாதிரி கொஞ்சமாக துளசி இலையும் நான் காய வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே இந்த பொருளெல்லாம் நிழல் காய்ச்சலில் காஞ்சாதான் அப்படியே அதோட கலர்லாம் மாறாமல் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னாலே போதும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த ரோஜாப்பூ துளசி சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் புதினா இருந்துச்சுன்னா அதை கூட காய வச்சு சேர்த்துக்கலாம் குப்பைமேனி இலை இருந்துச்சுன்னா அதையும் காய வச்சு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் கசகசா சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சரும நிறம் வந்து உண்மையிலேயே அதிகரிக்கும் ரொம்ப அடர்கருப்பாக இருக்கிறவங்கலாம் அவசியம் அடிக்கடி கசகசா சேர்த்து குளிச்சிங்கன்னா போதும் சருமம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அடுத்து இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் முழு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன் இது வந்து இல்லாதவங்க பரவாயில்லை பைத்தம்பருப்பு நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அடுத்து இது கூட நான் 10 காஞ்ச செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன் இல்லாதவங்க பரவாயில்லை விட்டுருங்க அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை அதாவது இதுவுமே நிழல் காய்ச்சலில் காஞ்சது தான் அடுத்து இது கூட ஒரு 3 பாதாம் பருப்பு சேர்த்துக்கங்க வேப்பிலையெல்லாம் நிழல் காய்ச்சலில் காஞ்சால் அதோட கலர் வந்து அப்படியே இருக்கும் தன்மையும் மாறாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் தாம்பளத்தில் கொட்டி வீட்டில் ஃபேன் காற்றுல வச்சிங்கனாலே சூப்பராக நல்லா காஞ்சிரும் இது கூட வெட்டி வேர்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து முளைக்கட்டின வெந்தயம் அதாவது வெந்தயத்தை ஊற வச்சு நல்லா முளைக்க வச்சு அதை வந்து தாம்பளத்தில் கொட்டி வீட்டிலையே காய வச்சது இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சரும நிறம் வந்து அதிகரிக்கும் ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினின்னே சொல்லலாம் அடுத்து ஒரு ஆரஞ்சு பழத்தோலை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி ஆரஞ்சு பழத்தோல் உங்ககிட்ட இல்லைன்னா எலுமிச்சம் பழத்தோல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆரஞ்சு பழத்தோல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க அந்த சரும துவாரங்கள்லாம் சிறியதாக்கும் ரொம்பவே நல்லது வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் இப்போ வந்து அப்படியே குறை குறைன்னு இருக்கும் இதை வந்து ஒரு சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதே நீங்கள் பெரியவங்களுக்காக இருந்தால் ஒரு தடவை சளிச்சாலே போதுமானது இதே குழந்தைங்க பயன்படுத்துறதுன்னா இதை வந்து நீங்கள் 2 அல்லது 3 தடவை சளிச்சிங்கன்னா அந்த பிசுறு எதுவுமே இருக்காது ஏன்னா குழந்தைங்களோட சருமம் வந்து ரொம்பவே சாஃப்டானது அதனால் நல்லா சளிச்சு எடுத்துருங்க இப்போ இதை திரும்பவும் போட்டு ஒரு தடவை அரைச்சிடலாம் இப்போது திரும்பவும் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் உண்மையிலே இது வந்து நேரில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோவில் வந்து வேறு கலராக இருக்குது இதோட வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஆரஞ்சு தோல் கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்குது இது கூட நீங்கள் வந்து வேறு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குதோ இந்த இலைகள்லாம் சொல்லுவோம்ல செம்பருத்தி இலைகள் கிடச்சா அதையுமே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஆனால் நிழல் காய்ச்சலில் காய வச்சு போட்டுக்கங்க வெயிலெலாம் காய வைக்காதீங்க
இந்த மாதிரி போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அப்படி உங்களுக்கு வெளியில் வைக்க பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து தாராளமாக இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது சோப்பு செய்யலாம், அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் சோப்புக்கு பதிலாக கூட தினமும் இதை தேய்ச்சி குளிச்சிங்கனாலே போதும், உங்கள் சருமம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தாராளமாக குழந்தையிலேருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். இது எந்த சைடு எஃபெக்டும் வராது, சருமமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் அரைச்சது போக பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குற குறனு தான் இருக்குது, இது வந்து இதுக்கு மேலே அரைக்க முடியலை. இதே நாம் மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னா எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போதைக்கு நம்மளால் வெளியில் போக முடியாதனால வீட்லேயே நாம் அரைச்சாச்சு. இதை வந்து அப்படியே தயிரில் ஊற வச்சு நைஸாக அரைச்சி கூட பயன்படுத்தலாம். இதை நீங்கள் தினமும் சோப்புக்கு பதிலாக தேய்ச்சி குளிக்கிறப்ப உங்கள் உடலும் தூய்மையாக இருக்கும். அதே மாதிரி வியர்வை நாற்றமெல்லாம் நீங்கி உடல் வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியாகவும் பொலிவாகவும் இருக்கும். கூடவே நம்ம சருமத்தில் உள்ள அந்த கரும்புள்ளி கருந்தட்டு இது எல்லாமே மறைஞ்சு நம்ம சருமம் வந்து ரொம்பவே பளபளப்பாகவும் மிருதுவாகவும் நல்ல மென்மையாகவும் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், சரும நிறமும் அதிகரிக்கும். சரும துளைகளில் இருக்க அந்த அடைப்புகள்லாம் நீங்கள் நம்ம சருமம் சுத்தமாக இருக்கும். கூட ஆவாரம்பு கிடச்சிச்சின்னா அதையும் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக இது வந்து நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், நிறைய பேருக்கு வந்து இதை செய்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ நீங்கள் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்தினர்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வாங்கிப்பாங்க, நல்ல பலனும் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சோங்கிற திருப்தியும் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.